எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள் இன்று 11ஆம் திகதி 12ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இனமத ரீதியில் சுகாதார முடிவுகளை எடுக்க முடியாது பிரதமர். ஜனாசா அடக்க விவகாரம் தொடர்பில் கடந்த சில தினங்களாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குரல் எழுப்பி வரும் நிலையில் சுகாதார அதிகாரிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கலந்து கொண்ட கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தியுள்ளார் பிரதமர். இந்த நிலையில் இனமத தேவைகளை முன்னிறுத்தி சுகாதார முடிவுகளை எடுக்க முடியாது என்று வலியுறுத்தியுள்ள அவர், நிலத்தடி நீர்மட்டம் மிக ஆழமாக உள்ள வறண்ட நிலப்பகுதி ஒன்றினை தீர்வு செய்து ஆராயுமாறு இதன்போது கருத்து வெளியிட்டுள்ளார். எனினும் இறந்த உடல்களில் 36 நாட்களுக்கு வைரஸ் வாழும் என்று சுகாதார நிபுணர்கள் தெரிவித்த நிலையில் அனைத்து இன மக்களும் தமது இனமத தேவைகளுக்கு அப்பால் சுகாதார விடயத்தால் ஒத்துழைக்க வேண்டும். முஸ்லிம்கள் இது தொடர்பில் விளக்கி ஒத்துழைப்பை பெறுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட முஸ்லிம் பிரதிகளுடன் வேண்டிக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கண்டி மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட பாடசாலைகளை திறக்க முடிவு. கண்டி மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட 45 பாடசாலைகளும் 42 பாடசாலைகளையும் திங்கட்கிழமைக்கு முதல் திறப்பதற்கு முடிவுகள் எட்டப்பட்டுள்ளது. திருத்துவ கல்லூரி உட்பட 3 பாடசாலைகளை தவிர்த்த ஏனைய 42 பாடசாலைகளையும் திறக்க உள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் தகவல் வெளியிட்டுள்ளார். காபோத சாதாரணதர பரீட்சை பாடசாலைகளை திறக்க முடியாத சூழ்நிலையில் எதிர்வரும் மார்ச் வரையில் பிற்போடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெரமுன வேட்பாளர் சஜித்தணியில் இணைவு. கடந்த பொது தேர்தலில் பொதுஜன பெரமுன சார்பில் போட்டியிட்ட முன்னாள் கோட்டை நகரபிதா ஜனக ரணவக்கு சஜித் தலைமையில் சமகி பலகவையில் இணைந்து கொண்டார். குறித்த நபர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் பிரத்யேக செயலராக கடமையாற்றியிருக்கின்றார். பொது தேர்தலில் வெற்றி பெறவில்லையா எனும் தன்னை எதிர்க்கட்சி அரசியல் பயணத்தை இணைத்துக் கொண்டுள்ள அவர், எதிர்வரும் தேர்தலில் சஜித் அணியோடு இணைந்து போட்டியிட எதிர்பார்ப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். நானுகோயா ரதல்ல தோட்ட முகாமையாளர் கூறுகின்றார், ரதையின் வங்கூயா போன்ற பிரதேசங்களில் எல்லாம் PCR பரிசோதனை செய்து அவர்களை தனிமைப்படுத்தப்பட்ட போதும் தோட்டங்களில் வேலை செய்பவர்கள் வழங்கும் ஒத்துழைப்பு, வெளியில் வேலை செய்பவர்களுக்கு இந்த தனிமைப்படுத்தலுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தர மறுப்பதாகவும், தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த பிரதேசத்துள்ள கடைகளுக்கு போக வெளியில் விளையாட்டு போட்டிகள் கலந்து கொள்வதனால் நகரத்துக்கு செல்வது இவ்வாறான விடயங்களால் அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. அடக்கம் செய்ய பொருத்தமான இடங்கள் 2 தினங்களில் சமர்ப்பிக்க பிரதமர் உத்தரவு. வைரஸ் தொற்றினால் இறப்பவர்கள் அடக்கம் செய்வதற்கு பொருத்தமான இடங்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் அடையாளப்படுத்தி தனக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் தலைமையில் அரசு தரப்பு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகள், நீர்வளங்கள் வடிவமைப்பு அமைச்சின் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார உட்பட மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பிரதமர் மஹிந்த இந்த கோரிக்கை விடுத்துள்ளார். முஸ்லிம்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். வைரஸினால் உயிர் இழப்போரின் உடல்களை பலாத்காரமாக தகனம் செய்யும் நடவடிக்கை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கண்டனம் வெளியிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபை இந்த நடவடிக்கையை ஆரம்பிக்க சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கமைய இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கொன்னம்பலம் இந்த விடயம் தொடர்பில் தமது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். இந்த நாட்டுக்குள் பதட்டத்தை தோற்றுவிக்கும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறான எதிர்ச்சதிகார நடவடிக்கைகள் வைரஸினால் பாதிக்கப்பட்டோர் தொடர்பில் பொதுமக்கள் அதிகாரிகள் தகவல் கொடுப்பது மறைப்பதற்கான செயற்பாடுகள் வழிவகுக்கும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மகர சிறைச்சாலையில் உயிரிழந்த 11 கைதிகள் அடையாளம், சகலரும் போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடையவர்களாம். மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற அமைதியின்மையின் போது உயிரிழந்த அனைத்து கைதிகளும் சடலங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. உயிரிழந்த 11 கைதிகள் உறவுகள் சடலங்கள் அடையாளம் காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பொலிஸ்மா அதிபர் அஜித் ரூகன அறிவித்துள்ளார். சடலங்கள் மீதான பிரேத பரிசோதனை நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் கடந்த 29 மற்றும் 30ஆம் திகதிகளில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது இவர்கள் உயிரிழந்தனர். உயிரிழந்த கைதிகளில் இருவர் மினுவாங்குடை பகுதியினைச் சேர்ந்தவர்கள் என்றும் பியகம பகுதியினைச் சேர்ந்தவர்கள் இருவரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஏனைய 7 பேரும் யாலுகல பகுதியினைச் சேர்ந்தவர்கள். உயிரிழந்த அனைத்து கைதிகளும் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ளவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது.
மேல் மாகாணத்துக்கு வெளியில் உபகொத்தணிகள் உருவாகின்றது. பண்டிகை காலத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். மேற்கு மாகாணத்துக்கு வெளியே உள்ள பகுதிகளில் துணை கொத்தணிகள் உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் செயலாளர் மகேந்திர பாலசூரிய தெரிவிக்கையில் தொடர்பு தடமறிதல் தெளிவாகின்றது என்றார். தற்போது நாட்டின் பல பகுதிகளில் துணை கொத்தணிகள் பதிவாகி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் நினைத்தால் வீதியில் வைத்தே சுடுவோம், வடமராட்சியில் போலீசார் மிரட்டல். வீதியில் சென்றவரை வழிமறைத்த போலீசார் நாங்கள் நினைத்தால் வீதியில் வைத்தே சுடுவோம் என்று துப்பாக்கியை காட்டி மிரட்டினார். மனித உரிமை ஆணைக்குழுவில் முறையிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுப்பட்டியில் நடந்திருக்கின்றது. உடுப்பட்டி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தவரை மோட்டார் சைக்கிளில் வந்த போலீசார் வழிமறைத்தனர். தன்னை துப்பாக்கியை காட்டி மிரட்டியுடன் தகாத வார்த்தைகளால் பேசிய போலீசார் உடுப்பட்டி சந்தையில் தாங்கள் மறைத்த போதும் நிற்காமல் சென்றதாக கூறி மிரட்டியுள்ளார். தாயாரின் மரண வீட்டுக்கு ஓடோடி வந்த தனிமைப்படுத்தப்பட்டிருந்த பெண் வந்திறங்கியதும் வைரஸ் தொற்று உறுதியானது. சிக்கலில் நூற்றுக்கணக்கானவர்கள். கம்பளை கந்தாளம் மேல்பிரிவு தோட்டத்தில் தாயாரின் மரணச் சடங்கில் கலந்து கொண்ட பெண் ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கம்பளையைச் சேர்ந்த 46 வயதுடைய பெண் ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு கழனி பகுதியில் தேயிலை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்து வந்த இந்த பெண் அங்கு வைரஸ் தொற்றாளர்களுடன் நெருங்கி பழகியவரின் அடிப்படையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். அவருக்கு வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததில் மீண்டும் அவருக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தாயார் இறந்த செய்தி கேட்டதும் சுகாதார பிரிவிற்கு அறிவிக்காமல் கம்பளைக்கு புறப்பட்டுள்ளார். தனது கணவருடன் வாடகை முச்சக்கர வண்டியில் கம்பளைக்கு வந்தார். அவரும் கணவரும் சாரதியும் பயணித்துள்ளனர். அரசின் பொருளாதார மறுசீரமைப்பு மக்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டுள்ளனர் மகிந்த. அரசாங்கத்தின் பொருளாதார மறுசீரமைப்பு நாட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பில் கருத்து வெளியிடும் போது மஹிந்த ராஜபக்ச இந்த கருத்தினை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். யனாசா எரிப்பை ஒருபோதும் ஏற்கவில்லை ரிஸ்வி முப்தி. வைரஸ் தொற்றினால் உயிர் இழப்போரின் உடல்களை கட்டாயம் எரிக்கும் சுகாதார அமைச்சின் முடிவை ஆதரித்து அகில இலங்கை எம்மத்துலமா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கலாம் என்று ஜனாதிபதி ஆணைக்குழுவில் தன்னிடம் வினவப்பட்டதாக தகவல் வெளியிட்டுள்ளார் ரிஸ்வி முத்தி. இதற்கு பதிலளித்த தாம் அடங்குவது ஒரு கடுமையாக இருந்தாலும் ஜஹரன் என்ற பயங்கரவாதியின் ஜனாசாவை சமூகம் பொறுப்பேற்க மறுத்தது. ஆயினும் வைரஸினால் மரணிப்பவர்கள் வேறு பாதிப்பு இருப்பதற்கான எவ்வித விஞ்ஞானபூர்வமான உறுதிப்படுத்தலும் இல்லாத நிலையில் அவ்வாறு ஒரு விடயத்தை ஆதரிப்பதற்கான தேவை இல்லை என்று பதில் அளித்ததாகவும் குளிரூட்டி பாதுகாப்பது உடல்களை கையளிக்குமாறும் தான் வேண்டிக் கொண்டதாக கூறுகின்றார். வைரஸினால் உடல்களை அடக்குவதென்று எமது நிலைப்பாடு அதில் மாற்றம் இல்லை என்றும் தாம் ஆணைக்குழு விளக்கம் அளித்துள்ளதுடன் 20ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ள ஆணைக்குழு அறிக்கையில் அதனை உள்ளடக்குமாறு வலியுறுத்தியதாகவும் ரிஸ்வி முத்தி தெளிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் தாதியர் ஒருவருக்கு வைரஸ் தொற்று பலரை தனிமைப்படுத்த நடவடிக்கை. மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட கோட்டை கல்லாரில் வைரஸ் தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கல்முனை அஸ்டப் வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதி உத்தியோத்தர் ஒருவரை இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரை அம்பாறை மாவட்டத்தின் பாலமுலை வைத்தியசாலை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். நுவரெலியாவில் பாடசாலை மாணவிக்கு வைரஸ் தொற்று, 4 ஆசிரியர்கள் மற்றும் 16 மாணவர்கள் தனிமைப்படுத்தலில். நுவரெலியா நாவலப்பட்டியில் பாடசாலையொன்றில் 12ஆம் தரம் கல்வி பயிலும் மாணவியொருவருக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு எதிரான கூட்டணியை ஐக்கிய தேசிய கட்சி வழி நடத்துவதே சிறந்தது ருவான். அரசாங்கத்தை கைப்பற்ற வலிமையான அரசியல் சக்தியை நிறுவ வேண்டுமானால் எதிர்கட்சி கூட்டணியை வழிநடத்த வேண்டியது ஐக்கிய தேசிய கட்சி தான் என்று அந்த கட்சியின் துணைத் தலைவர் ருவான் விஜயவர்த்தன அறிவித்துள்ளார். வைரஸ் அச்சுறுத்தல் கராப்பட்டிய போதன வைத்தியசாலையின் 24வது விடுதிக்கு பூட்டு. வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக கராப்பட்டிய போதன வைத்தியசாலையின் 24வது விடுதி மூடப்பட்டுள்ளது. வைரஸ் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் மேலும் 197 இலங்கையர்கள் இன்றைய தினம் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். இதற்கமைய அக்கியரபு ராட்சியம் டுபாயிலிருந்து 107 பேரும் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரத்திலிருந்து 78 பேரும் ஜப்பானின் நரிட்டா நகரிலிருந்து 12 பேரும் இவ்வாறு கட்டுநாயக்கா பண்டாரநாயக்கா சர்வதேச விமானத்தை பந்தடைந்தனர்.
இதேவேளை வெளிநாடுகளிலிருந்து திரும்பும் இலங்கையர்கள் கட்டாய தனிமைப்படுத்தல் செயல்முறை 28 முதல் 14 நாட்கள் குறைக்க முடிவுகள் எட்டப்பட்டுள்ளது. நன்றி.